ரிஷபராசி காலபுருஷனுடைய ரெண்டாம் வீடு, சுக்கர பகவானுடைய ஆட்சி வீடு, சந்திரன் உச்சம் பெறுகின்ற வீடு. ரிஷபம் சிவபெருமானுடைய வாகனம். ரிஷபராசி பொறுப்பு, மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய சேவை, பொதிமாடாக வாழ்க்கையில் எல்லோருடைய பணிகளையும் எல்லோருடைய வேலையும் தான் தலையில் எடுத்து போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் நல்லது செய்துவிட்டு மற்றவர்களிடமிருந்து கெட்ட பேர் தப்பாமல் வாங்கிப்பாங்க. ரொம்ப சகிப்புத்தன்மை அதிகம். அதே சமயத்தில் கோபம் வந்துட்டால் முட்டி கிழிச்சு எடுத்துடுவாங்க. அப்படிங்கிறது தான் ரிஷபராசி. ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு முதல்ல ரிஷபராசியில் என்னென்ன நட்சத்திரம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ரிஷபராசியில் வருது. கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் தொடங்கி ரெண்டு மூணு நாலு பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் முழுமையாக நாலு பாதங்கள். அதை தவிர மிருகசீரிட நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் மற்றும் ரெண்டாம் பாதம் முடிய இந்த ரிஷபராசியில் வருது. ரிஷபராசி இப்போது கிருத்திகை என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரம், ரோகிணி என்பது சந்திரனுடைய நட்சத்திரம், மிருகசீரிடம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். சுக்கரனுடைய வீட்டில் சூரியன், சந்திரன், செவ்வாய் நட்சத்திரங்கள் இருக்குது. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, எந்த திசை ஜனன ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் எந்த திசை நடந்தால் மிகுந்த யோக பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆய்வு. பொதுவாக இந்த சூரிய திசை சுக்கரனுடைய வீட்டில் அவ்வளவு பெரிய பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் டவுட் தான். அடுத்தபடியாக சந்திர திசை என்பது கண்டிப்பாக எதை கொடுக்குதோ இல்லையோ, காதலை கொடுக்கும், திருமணத்திற்கு ஊக்குவிக்கும். காதல் எண்ணங்கள், ரொமான்டிக் தாட்ஸ், ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தபடியாக மிருகசீரிய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம் பெரிய அளவில் ஒன்றும் பலனை செஞ்சிடுறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் விதிவிலக்குகள், இந்த மூணு நட்சத்திரங்களையும் விதிவிலக்குகள் உண்டு, அது விதி ஆகாது. அப்போ அடுத்தபடியாக செவ்வாய்க்கு அப்புறம் வரக்கூடிய ராகு திசை. எப்போவுமே சுக்கர பகவானுடைய ராசிக்கு ராகு திசை என்பது யோக திசை தான். ஆனால் பொதுவாக அந்த ராகு பகவான் உங்கள் தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தில் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த ஐந்து இடங்களில் இருக்கும்போது அவர் யோக பலன்களை செய்கிற தவறாமல் செய்வார். இதற்கு அடுத்தபடியாக உங்கள் தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 3, 6, 11 இந்த இடங்களில் ராகு பகவான் இருக்கும்போது அவர் மிகுந்த யோக பலன்களை செய்வார். அதற்கும் அடுத்தபடியாக எந்த இடத்துல உங்கள் ராகு பகவான் இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குருவுடைய பார்வையோ சுபர்களுடைய பார்வையோ சேர்க்கையோ அமையப்பெறின் அந்த ராகு பகவான் உங்களுக்கு ராஜயோக பலன்களை அள்ளி தெளிப்பார் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அடுத்தபடியாக ராகு திசை போக குரு திசை. ரிஷப லக்னம் குரு திசை, சுக்கரனுடைய வீடு ராசிநாதன் சுக்கரன் குரு திசை, 16 ஆண்டுகள் நல்லா குறித்து வச்சுக்கோங்க. ரிஷப லக்னத்துக்கு குரு திசை கொடிய விளைவுகளை தரும். ரிஷப லக்னத்துக்கு குரு பகவான் அஷ்டமாதிபதி மட்டுமல்ல, ரோகாதிபதி கூட. அவர் வந்து அதாவது அஷ்டமாதிபதியுடைய திசை எந்த லக்னத்துக்குமே எந்த ராசிக்குமே அவ்வளோ சரியாக வராது. அந்த அடிப்படையில் சில விதிவிலக்குகள் உண்டு ஜோதிடத்தில். அது அடுத்தபடி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு திசை என்பது உங்களை பாடாக படுத்திவிடும். உடல் ஆரோக்கியம் ஆஸ்பத்திரியில் சேர்த்து வியாதி வக்கையில் மாட்டி மிகப்பெரிய அளவில் நொந்து ரொம்ப பணம் போய் உடல் போய் மனசு சோர்ந்து போய் விரக்தி அடைஞ்சு இந்த நிலைக்கு தள்ளப்பட்ட பல ரிஷபராசி அன்பர்கள் பர்சனலாகவே எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா கடனை உருவாக்கும். ஏன் கடனை உருவாக்கும் இந்த குரு திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் ரிஷபராசியின் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கு அதிபதியாக வருகிறார். ரிஷபராசியே காலபுருஷனுடைய தனஸ்தானம் ஆகும். அப்போது 8ஆம் இடம் எதெல்லாம் குறிக்குது? பொருள் இழப்பு, அவமானம், கடன், சிறை இதையெல்லாம் குறிக்குது. 2ஆம் இடம் தனஸ்தானம், பணம் வந்து சேர்ற இடம். அப்போ ராசிநாதனான சுக்கரன் 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் அவருக்கு குரு பகவான் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால
இருக்கிற பணத்தையெல்லாம் உருவிக்கிட்டு அவங்கள நடுத்தரில் விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கான குருதிசை நடுத்தரவில் விடும் சொன்னால் உடனே நடுத்தரலையே விட்டுறாது. அதற்கு சமமான சோகங்களையும் பாதிப்புகளையும் தர வல்லமை படைத்தது அந்த குருதிசை. ஆகக்கூடி இது ஒன்று. இரண்டாவதாக நான் சொன்னேன், கடன் சுமை ஒரு பற்றி பேசணும், ஆரோக்கியத்தை பற்றி பேசணும். அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் நல்லா தான் போயிட்டுருப்பார். எப்போவுமே சுக்கர லக்னங்களுக்கு எதிர் பாலினத்தின் மீது ஈர்ப்புகள் உண்டு, இது இயற்கை. சுக்கரன் காமத்தை குறிக்கின்ற காரகத்துவம் பெற்ற ஒரு கிரகம். உயிர் அபிவிருத்தி ஆகுவதற்கு சுக்கரன், கிரியேஷன் இன்னோவேஷன் இதற்கு காரணமான சுக்கர பகவான். அப்போ சுக்கர பகவான் இருக்கக்கூடிய ராசிகளில் பிறந்தவர்களுக்கு எப்போவுமே ஆணாக இருந்தால் பெண்கள் மீது அதீத ஈர்ப்பும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மேல் அதீத ஈர்ப்பும் ஏற்படுவது இயல்பு. மற்ற ராசிகளை விட ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஈர்ப்பு சற்று அதிகமாக இருக்கும். இந்த ஈர்ப்பு சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க தப்பு அப்படிங்கிறது கிடையாது. இது கடவுளுடைய படைப்பே இப்படி தான் இருக்கும். ரெண்டு, இந்த ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஈர்ப்பு இருக்கிறதுனால இந்த குருதிசை என்பது அஷ்டமாதிபதி திசையாக வரும்பொழுது தேவையில்லாத நட்பு வம்பு வழக்குகளில் மாட்டி போலீஸ் போன்ற வழக்குகளில் மாட்டக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். ஆகையினால் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கோம், ரிஷப ராசியில் பிறந்திருக்கோம், நமக்கு குருதிசை என்பது ஓ குருதிசை வந்தால் கல்யாணம் நடக்குமா, குருதிசை வந்தால் வீடு வாங்குவாங்க, யோகமான பலன்களையாக செய்யும் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். ரிஷப லக்னத்துக்கு குருதிசை என்பது பெரும்பாலான வகைகளில் நன்மை செய்வதில்லை, கெடுபலன்களையே தருகிறது. சரி, இதெல்லாம் தருது. இப்போ ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும்? ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், இறை பிரார்த்தனை, வழிபாடு, தியானம், அதே மாதிரி குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம். இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க, இல்லை ஒரு நோட்புக் எடுத்து திருப்பி ரீவைண்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹி கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை இப்போ நான் சொன்னபடியே நீங்கள் மினிமம் 21 முறை குறைந்தபட்சம் தினமும் பாராயணம் செய்து வரும்போது உங்களுக்கு இந்த குருதிசையானது பெரியவித விதமான துன்பங்களையோ இல்லை வந்து பெரிய விதமான தொந்தரவுகளையோ கொடுக்காமல் இந்த குருதிசையை நீங்கள் கடப்பதற்கு உங்களுக்கு ஏதுவாக உதவி செய்யும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஆகக்கூடிய இந்த அடுத்து வரும் வீடியோவில் வேறு ஒரு சில தலைப்போடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோவேல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.